நான் வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னேன், நான் தேர்தலுக்குலாம் வரலன்னு. ஏன்னு கேட்டா நான் பல காலம் கழிச்சு நான் வந்து வீராசாமி படம் வெளியிட்டேன், 12 ஆண்டுகள் அவர் இன்னைக்கு நான் எவ்வளவோ தமிழ் திரைப்படத்தில் எத்தனையோ படப்படுறேன் உள்ளதை விட சுத்தி இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை ஆங்கில ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த கஷ்டங்களுக்குலாம் ஒரு மாற்றம் வேணும். என்னன்னு கேட்டா நான்லாம் வந்து இன்னைக்கு விநியோகர என்னன்னு நான் தயாரிப்பாளர் என்று கூட பெருசா நான் சம்பாதிக்கல. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஒரு ஆளாகி ஒரு இடத்த பிடிச்சிருந்தா என்னன்னு சரி நான் விநியோகரா மாறின பிறகு தான் நான் அவ்வளவு சம்பாதிச்சேன். அதனாலதான் நான் என்னைக்குமே என்னை பொறுத்தவரையில் என்னை வாழ தெரியாத உண்மையாளர்கள் ஒரு சின்ன கிருஷ்ணகுமார் ஒரு சின்ன சி சென்டர் ஒரு தியேட்டருடைய முதலாளி இருந்த கூட முதலாளி இந்த காரணத்தால தான் நான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை நான் பிடிச்சி நான் இருக்கிறேன். அந்த விநியோகத்துறை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சினிமா என்ன வாழ வச்சது சினிமா நான் எம்ஏ படிச்சிருக்கலாம் எம்எஸ்சி படிச்சிருக்கலாம் மேல கூட படிச்சிருக்கலாம் என்ன எனக்கு சோறு போட்டு வளர்த்து ஆளாக்கி எனக்கு பேர் கொடுத்து சோறு கொடுத்து என எல்லாமே பண்ணது சினிமா. அந்த சினிமா இன்னைக்கு ரசிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த சினிமா இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்கு. அந்த வெற்றி படத்தில் விஜயா லேப் அந்த வாக்கிங் ஸ்டுடியோ அது அவ்வளோ சிங்கம்.